என்ன மிஸ்டர் சிவகார்த்திகேயன், ஸ்டேஜிலேயே கதறி கதறி அழுதுட்டீங்களாமே? அதான் என் பக்கம் இருந்தவங்களை உங்க பக்கம் இழுத்துட்டு இல்ல, அப்ப இப்படித்தான் உங்க படம் ரிலீஸ் ஆக விடாம தடுப்பேன். மிஸ்டர் ரோமோ, முதல்ல நீங்க ஒரு 10 படம் என் கூட காமெடியனா ஒர்க் பண்ணணும். அப்புறம் லோ பட்ஜெட் படத்துல சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் சார் சார்னு என்னையே நீங்க சுத்தினதுனால உங்களுக்கு ஹீரோ சான்ஸ் நானே கொடுத்தேன். நேரா நீங்க ரெமோ மாதிரி படங்கள்லாம் பண்ணா நாங்களாம் என்ன விரல் சூப்பிட்டு போறதா? இப்ப என்ன கண்ணா பண்ண போற? ஸ்டேஜ்லயும் அழுதுட்ட, அப்புறம் என்ன ரோட் ரோடா போய் கதற போறியா? நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வேற படம் பண்ணுனா இனிமே ஹை குவாலிட்டியா இருக்கிற பிசி ஸ்ரீராம், ரசூல் பூகுட்டி இவங்க கூட தான் படம் பண்ணுவீங்க போல. பண்ணா படம் ரிலீஸ் ஆயிடுமா? ப்ரொடக்ஷன் இப்படியே ஒரு ஸ்டேஜ்லயும் அழுதுட்டு இருந்தா படம் கிடைக்குமா? என்ன ப்ரொடக்ஷன்? என் படத்தை வாங்கினவங்க எல்லாம் இப்ப உன் படத்தை வாங்கினா எனக்கு வயிறு எரியாதா? எரிஞ்சிட்டாதான் சும்மா விட்டுடுவோமா? வந்துட்டாரு ரஜினி முருகன். முதல் படத்துல இருந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் நாங்க உன்ன மாதிரி மிமிக்ரி பண்றவங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியா உள்ள விட்டுருவோமா? உங்க லெவலுக்கு படம் பண்ணுங்கடா. ஐயோ, இனிமே ஹீரோவாவே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடு, இல்லனா என் படத்துலயே உனக்கு ஒரு காமெடி ரோல் தரேன். இல்ல என்னடா பண்ணுவ? ஏண்டா ஓமகுச்சா, எந்த பர்சனாலிட்டியும் இல்லாம ஒழுங்காவும் படிக்காம உன் கூட இருக்கிறவன் டைரக்டர்ன்ற ஒரே காரணத்துக்காக நோகாம நேரா ஹீரோவான உனக்கே அவ்வளோ திமிர் இருக்கு. எங்கேயோ திருச்சியில் பிறந்து அப்பாவும் இல்லாமல் சொந்தக்காரங்க ஹெல்ப்பில் எல்கேஜியில் இருந்து 10th வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் ப்ளஸ் டூலேயே இருக்கிற குரூப்பெல்லாம் விட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியரிங் ஆக முடியும்னு இருக்கிறதுலே கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷனு எடுத்தவங்களை கஷ்டப்பட வச்சு அதுக்கப்புறம் திருச்சியில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து யார் துணையும் இல்லாமல் மீடியாவில் பெரியால் ஆகணுன்ற ஒரே ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு அதை வீட்டில் அம்மாட்ட சொன்னால், அக்காட்ட சொன்னால் நீ உருப்பட மாட்டே உருப்பட மாட்டேன்னு சொல்லி வேறு வேலைக்கும் போகாம சான்ஸும் கிடைக்காம ஒவ்வொரு வேலையும் வீட்டில் சாப்பிடும்போது அம்மா தண்டை சோறு தண்டை சோறுன்னு திட்டி திட்டி சாப்பிட்ற ஒரு ஒரு சோறு தொண்டையில் சிக்கி சிக்கி இறங்கி அப்புறம் ஏதோ ஒரு புண்ணியமாக எனக்கு மிமிக்ரி பண்ண சான்ஸ் கொடுத்து அதில் நல்லா பண்ணி டைட்டில் வின் பண்ணி விஜே மட்டும் அவங்க பண்ணாமல் டான்ஸு காமெடின்னு மக்களை என்டர்டெயின் பண்ணி எல்லோரும் நல்லா பண்ணுறேன் நல்லா பண்ணுறேன்னு என்கரேஜ் பண்ணி ஒரு படத்துலேயாச்சும் காமெடி சான்ஸ் வருமானு ஆசைப்பட்டு நீங்களே உங்கள் படத்தில் காமெடிக்கு சான்ஸ் கொடுத்து அதில் நான் நல்லா பண்ணி ஹீரோவாகி அதில் எதிர்நீச்சல் அடித்து வான் கராத்தே விளையாடி இப்போது எல்லா கண்ணுக்கு ரெமோவா நின்று இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் வருத்தப்படாத வாலிபரா முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க எஸ்கே எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும். ஹே, இனிமே நீ நடிக்கிற எந்த படமும் ரிலீஸ் ஆக விடாம தடுத்து உன்னை எல்லா ஸ்டேஜ்லயும் கதற விட்டு உனக்கு ப்ரொடியூஸ் பண்றவங்களே உன்னை செருப்பால அடிச்சு இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போக வைக்கல. புதுத்தி சிவகார்த்திகேயன் கீர்த்தி கூட தானே பாத்திருக்கேன், நயன்தாரா கூட பார்த்தது இல்லையே. அடுத்த படத்துல பாப்பேன். கீழ இருந்து மேல ஏறி வந்துட்டானே.